ஆக்ட் பாஸ் பண்ணி கொஸ்டின் வந்து 218 11th ஜெனரல் மார்க் பார்த்துருக்கோம். இது 12th கொஸ்டின். இப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாசிட்டிவ் எடுக்கணும் இல்லையா. ஸோ டேக்கிங் த காஞ்சுகேட் இப்போ காஞ்சுகேட் அப்படின்னா இதுக்கு மைனஸ் அப்படின்னா என்ன வரும், ப்ளஸ் வரும். காஞ்சுகேட் ஆஃப் ஃபோர், காஞ்சுகேட் ஆஃப் நியூமரேட்டர். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் 1 பை எஸ் ரைட் ஆசிட்டிஸ் தென் 1 ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் என்ன பண்ணணும், ப்ளஸ் வருது. ப்ளஸ் ஒன்னா தள்ளி எழுதணும். Within root is not right. Here 1 plus x square then plus 1 and this is equal to limit x tends to 0. This is of the form a plus b to a minus b. Use law is the procedure. We are taking the conjugate and a plus b into a minus b formula applying. Then consider one numerator and the denominator that where or term will be cancelled. So in that sense x square the 4 square minus 1 square by x bracket 1 plus x square then minus 1. இது வந்து தனியா இருக்கும். சோ தட் யூ ஆர் ரைட்டிங் into 0 root 2 square என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஆக்சுவலா டைரக்டாவே இந்த ஸ்டெப் எழுதலாம், பட் புரியாது அப்படிங்கிறதால ஒன் மோர் ஸ்டெப் ரைட்டிங் x square minus 1. அப்போ இது இன்னொரு எக்ஸ் இருக்கு இல்லையா, இது இது கூட கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது லிமிட் எக்ஸ்டு 0 ஒரு எக்ஸ் மீதி இருக்கும். தென் இங்கே கீழே எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கணும். இங்கே ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எஃப் ஸ்கொயர் மைனஸ் ஒன் தள்ளி எடுக்கணும். நவ் அப்ளைங் ஃபார் த ரூட் இல்லையா. அப்போ ரூட் லிமிட் அப்ளை பண்ணுறப்போ இட்ஸ் நாட் ரைட் லிமிட் எக்ஸ்டு 0. ஏன்னா இப்போ நான் ஐ எம் கோயிங் டு அப்ளை எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த என்ன வரும், ஜீரோ பை டினாமினேட்டர். ஏன்னா இங்கே அப்ளை பண்ண தேவையில் அப்ளை பண்ணுறோம், பட் அது வந்து ஜீரோ பை சம்திங் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஆகிடும் இல்லையா. ஸோ டோட்டலி த ஆன்சர் இஸ் ஜீரோ. ஸோ இந்த லிமிட் ஆஃப் திஸ் வில் எக்ஸிஸ்ட் அண்ட் இஸ் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. And coming to the 13th question, here also we are taking what? Conjugate. Conjugate of denominator. Denominator is the conjugate. So that we are writing limit x tends to 0 root of 1 minus x minus 1 by x square into root of 1 minus x. The minus 1 is not wrong, plus 1 is not wrong. So root of 1 minus x plus 1 and this is of the form a plus b is a minus b. So we are taking a square minus the same procedure, a square minus b square. So root of 1 minus x whole square minus 1 square by x square bracket root of 1 minus x plus 1 தள்ளி எழுதணும். So this limit x is to 0 root 2 square cancel ஆயிடும். 1 minus x minus 1. So plus 1 minus 1 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். தென் அது அதே மாதிரி சமையல் தான், பட் இங்கே வந்து டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்கும். ஸோ ஈக்குவல் டு லிமிட் மைனஸ் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இது இதுவும் கேன்சல் ஆகி get limit x tends to 0 minus 1 by ஒரு x இருக்கும் இல்லையா. அப்போ நவ் யூ ஆர் அப்ளைங் x tends to 0 அப்ளை பண்ணுவோம். ஸோ மைனஸ் 1 பை 0 பிராக்கெட் திஸ் ஒன் இல்லையா. ஸோ என் பை 0 இன்ஃபினிட்டி, இதில் மைனஸ் இருக்கிறதுனால எல்டி மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு போடுறோம். அப்போ அந்த லிமிட் வந்து இந்த பக்கம் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இந்த பக்கம் மைனஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது நாட் ஏ நம்பர், இது வந்து ஒரு குறியீடு தான் நமக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், ஏன்னா இன்ஃபினிட்டி வரக்கூடாது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆட் எக்ஸ்டென்ஸ்
0. X tends to 0 அப்படிங்கறப்ப f of x வந்து does not exist. இங்க வந்து f of x exists as x tends to 0. 0 வந்து நமக்கு வரலாம், பட் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது பார்க்கணும். தேங்க்ஸ்.